உங்கள நிறைய பேர் ஃபிளைட் ரேடார் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவர் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரியல் டைம்ல எந்த ஏர்க்ராஃப்ட் எங்க இருக்கு, அதோட ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன், கால் சைன்ஸ், குவாக் கோட், ஃபிளைட் ஹிஸ்டரி, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். பட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 ஏர்க்ராஃப்ட ட்ராக் பண்ற இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஃபிளைட் ரேடார் ஒரு ஏர்க்ராஃப்டோட இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா ப்ரொவைட் பண்ண நிறைய சோர்சஸ்ல இருந்து டேட்டா கேதர் பண்ணி அதை வேலிடேட் பண்றாங்க. பட் அவங்க பிரைமரி அண்ட் மெயின் சோர்ஸ் என்னன்னா ADBS என்ற ஆட்டோமேட்டிக் டிபெண்டன்ட் சர்வலன்ஸ் ப்ராட்காஸ்ட் தான். இந்த ADBS டிரான்ஸ்பாண்டர் ஒரு ஏர்க்ராஃப்ட்ல எனபிள்டா இருந்தா அந்த ஏர்க்ராஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் இன்டர்வெல்ல லொகேஷன், ஆல்டிடியூட், ஸ்பீட், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை கிரவுண்ட்ல இருக்க ரிசீவர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இதே ஒரு ஏர்க்ராஃப்ட் கடல் மேல பறந்துட்டு இருந்துச்சுன்னா அங்க ரிசீவர்ஸ் எல்லாம் இருக்காது. சோ அந்த மாதிரி பிளேசஸ்ல ஏர்க்ராஃப்ட் அதோட இன்ஃபர்மேஷனை இரிடியம் கான்ஸ்டலேஷனுக்கு சென்ட் பண்ணி அங்கிருந்து கிரவுண்ட் ரிசீவருக்கு வரும். இரிடியம் கான்ஸ்டலேஷன் ஒரு குரூப் ஆஃப் 66 செகண்ட் ஜெனரேஷன் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எர்த்தோட லோ ஆர்பிட்ல ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்க எர்த்ல எந்த மூலையில இருந்தாலும் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ண ஐபோன்ல கூட சிக்னல் இல்லாத டைம்ல நீங்க சேட்டலைட் சர்வீஸை யூஸ் பண்ணி கால் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. சோ அந்த சர்வீஸ் எல்லாம் இந்த மாதிரி சேட்டலைட்ஸோட ஹெல்ப்ல தான் பண்றாங்க. இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிஸோட சேட்டலைட் சர்வீஸை யூஸ் பண்ண கண்டிப்பா ஒரு அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். பட் ஃபிளைட் ரேடார் அந்த காசை அவங்க ஆப்ல ஆட் போட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட யூஸ் பண்ணியும் அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தின உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஏவியேஷன் வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனல்ல டீடைல்டா போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.